சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் மே 17 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு போதுமான விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கேள்வியாக, இந்தியாவிற்கு மேலும் ரூபாய் 7500 கோடி கடனுதவி வழங்க உலக வங்கியானது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. எனவே கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? COVID-19 எதிர்கொள்வதற்காக இந்தியாவிற்கு உலக வங்கியானது மேலும் ரூபாய் 7500 கோடியினை ஒதுக்கியிருக்கிறது. எனவே கீழ்கண்ட கூற்றில் சரியான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. உலக வங்கியின் தலைமிடம் வாஷிங்டனில் அமைந்திருக்கிறது. உலக வங்கியின் மிகப்பெரிய பங்குதாரராக அமெரிக்கா உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தில் உறுப்பினரானால் மட்டுமே உலக வங்கியில் உறுப்பினராக முடியும். வேர்ல்டு பேங்குடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் என்பது வாஷிங்டனில் அமைந்திருப்பதாகவும், வேர்ல்டு பேங்கின் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக அமெரிக்கா உள்ளது என்றும், IMF என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அந்த அமைப்பில் உறுப்பினரானால் மட்டுமே வேர்ல்டு பேங்க்லையும் உறுப்பினராக முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று குற்றுகளையும் சரியான குற்று என்ன? சரியான குற்று, சரியான பதில் ஆப்ஷன் ஏ. மேற்கண்ட மூன்று குற்றுகளுமே சரியான குற்றுகளாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த மூன்றாவது கூற்று, இந்த IMF உறுப்பினரால் மட்டுமே உலக வங்கியில் உறுப்பினராக முடியும் என்ற கூற்று ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அடுத்ததாக, 73வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டமானது காணொலி காட்சி முறையில் நடைபெற உள்ளது. எனவே இவ்வமைப்பில் உறுப்பு நாடுகளாக உள்ள நாடுகளின் எண்ணிக்கை என்ன? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு கூட்டமானது, 73வது கூட்டமானது காணொலி காட்சி முறையில் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த அமைப்பில் உறுப்பு நாடுகளாக உள்ள நாடுகளின் எண்ணிக்கை என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் அண்மையில் படிச்சிருந்தோம், தைவான் நாட்டினை இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை என்று நம்ம படிச்சிருந்தோம். எனவே இந்த அமைப்பில் இருக்கிற நாடுகளின் எண்ணிக்கை என்பது 194 நாடுகளாகும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனானது 1948 உருவாக்கப்பட்டதாகும். இதன் தலைமையிடம் ஜெனீவாவில் அமைந்திருக்கிறது. இந்த COVID-19 வந்த பிறகு இந்த அமைப்பை பற்றி நம்ம நிறைய தகவல் பார்த்தவனமே இருந்தோம். அண்மையில் கூட இதோடைய தலைவர் பெயரை கூட நம்ம அண்மையில் படிச்சிருந்தோம். அடுத்ததாக, FIR ஆப்கே துவார் யோஜனா எனும் புதுமையான திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? FIR ஆப்கே துவார் யோஜனா எனும் புதுமையான திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கான சரியான பதில் மத்திய பிரதேச மாநிலமாகும். மத்திய பிரதேச மாநிலம் இந்த திட்ட அடிப்படையில் மக்கள் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வருகை புரிய தேவையில்லை. ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அவர்களுக்கு FIR காப்பி என்பது வழங்கப்படும் என்ற மாதிரி கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த காப்பியோட ஒரு காப்பி அந்த காவல் கண்காணிப்பாளருக்கும் வந்து அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே விரைவாக தீர்வு என்பது காணப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையில் செய்திகளில் வந்த தோல்கா தொகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது? அண்மையில் செய்திகளில் வந்த தோல்கா தொகுதி என்பது எந்த மாநிலத்தில் உள்ளது என்று கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான பதில் குஜராத் மாநிலமாகும். குஜராத் மாநிலம் எதற்காக செய்திகளில் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தொகுதி எம்எல்ஏவின் வெற்றி செல்லாது என அந்த மாநில உயர்நீதிமன்றம், குஜராத் உயர்நீதிமன்றமானது தீர்ப்பளித்திருந்தது. எனவே தான் இது செய்தித்தாளில் நம்ம படிச்சிருந்தோம். அடுத்ததாக, இந்தியாவிலிருந்து அரிசி ஏற்றுமதியினை அதிகரிக்க அரிசி ஏற்றுமதி ஊக்குவிப்பு மன்றம் என்பதனை அப்பேடா அப்படின்ற அமைப்பானது உருவாக்கியுள்ளது. எனவே வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் எந்த ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகும்? இந்தியாவிலிருந்து அரிசி ஏற்றுமதியினை அதிகரிப்பதற்காக அரிசி ஏற்றுமதி ஊக்குவிப்பு மன்றம், அதாவது ரைஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஃபோரம் அப்படின்ற இந்த அப்பேடா அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த அப்பேடா அமைப்பு என்றால் என்னென்னா, இந்த வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், இதுதான் அப்பேடா என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆணையமானது எந்த ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகும்?
ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு எந்த ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும் இதற்கான சரியான பதில் 1985 ஆம் ஆண்டு 1985 ஆம் ஆண்டு அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட் 1985 அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும் இந்த அப்பேடா அப்படினு சொல்லக்கூடிய அமைப்பாகும் அடுத்ததாக ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டிற்குள் கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட உள்ளது ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டிற்குள் கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட உள்ளது என்று கேட்கப்பட்டது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 2024 ஆம் ஆண்டு 2024 ஆம் ஆண்டிற்குள் ஆனால் தற்போதைய செய்தியில் என்ன வந்திருக்குன்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசமும் ஹரியானா மாநிலமும் 2020 டிசம்பருக்குள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கக்கூடிய வகையில் இந்த குழாய்கள் அமைக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றன இந்த இரண்டு என்று மாநிலங்களும் அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசமும் ஹரியானா மாநிலம் எனவேதான் தற்சமயத்தில் இந்த ஜல்ஜீவன் மிஷன் என்பதை பற்றி செய்தி வந்து வந்திருந்தது அடுத்ததாக சர்வதேச சுற்றுலாவானது 60 முதல் 80% வரை 2020 வீழ்ச்சியடைந்துள்ளதாக UNWTO அமைப்பானது கூறியிருக்கிறது எனவே ஐநாவின் உலக சுற்றுலா அமைப்பின் தலைமையிடம் என்பது எங்கு அமைந்திருக்கிறது சர்வதேச சுற்றுலாத்துறையானது 60 முதல் 80% வரை 2020 வீழ்ச்சியடைந்திருப்பதாக யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் ஆனது குறிப்பிட்டிருக்கிறது எனவே ஐநாவின் உலக சுற்றுலா அமைப்பின் தலைமையிடம் என்பது எங்கு அமைந்திருக்கிறது என்று கேட்கப்பட்டிருக்கு இதன் தலைமையிடமானது மேட்ரிட்டில் அமைந்திருக்கிறது மேட்ரிட் எங்கே இருக்கிறது ஸ்பெயின் நாட்டில் இருக்குது அப்படின்னு செய்தி நமக்கு தெரியும் இல்லையா மேட்ரிட் தான் இதோட தலைமையிடம் என்பது அமைந்திருக்கிறது இதுதான் மே 17 ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து நம்ம முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின் நம்ம வந்து பார்த்துருப்போம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் கூட என்ன நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்